ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போற சாங் என்ன கண்ணா அண்ணாத்த பேசினாலே ஸ்டைலு பாடினாலே ஸ்டைலு கொண்டாட்டம் இப்போதான் தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன சாங் ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரீசண்டா ரிலீஸ் இருக்கக்கூடிய அண்ணாத்த அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச பா படத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய சாங்க தான் இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போறேன் ஓகேவா ஸோ சாங்கோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போது நம்ம இந்த சாங்கோடைய ரிவ்யூக்கு போயிடலாம் இந்த சாங் அண்ணாத்த படத்துலருந்து ரிலீஸாக இருக்கக்கூடிய அண்ணாத்த அண்ணாத்த அப்படின்ற பாட்டை யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் அதாவது லரிசிஸ் விவேகா அவர்கள் தான் எழுதியிருக்காரு இதற்கு யார் இசை பார்த்தீங்கன்னா டி இமான் அவர்களுடைய இசையில தான் இந்த பாட்டு வந்திருக்கு ஓகேவா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம் அப்படின்னாலே ஒரு இன்ட்ரோ சாங் எப்படி ஒரு பிரம்மாண்டமா இருக்கணுமோ அந்த பிரம்மாண்டத்தை நம்ம டி இமான் அவர்கள் நல்லாவே கேப்டலைஸ் பண்ணிருக்காரு அப்படி ஒரு இன்ட்ரோ சாங் தான் இந்த படத்துல இப்ப நமக்காக கொடுத்துருக்காரு அந்த சாங்கோட வரிகள் ஆஸ் ஆல்வேஸ் நம்ம யூஸ்வலா ஒரு ரஜினி சாரோடைய பாட்டுல எப்படி எதிர்பார்ப்போமோ அதற்கான தான் இந்த பாட்டே ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா அது என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத ஆரம்பிக்கும் போதே அண்ணாத்த நடந்து வந்தா அதிரடி ஓகேவா சரவடி அப்படின்னு சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு ஃபயர் பவர் கொண்டு வராங்க அந்த சாங்ல அது கேட்கும் போதே நமக்கு எல்லாமே ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தலைவரோட ஸ்டில்ஸை தான் இப்போ லிரிக்கல் வீடியோவில் காமிச்சிருக்காங்க பட் ஜஸ்ட் இமேஜின் பாட்டு படத்தில் அப்படி காட்டும் போது தலைவரோட ஸ்டைலில் இவ்வளோ சூப்பராக வருவாங்க அப்படின்ட்டு அது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு அந்த வரிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட டிப்பிக்கல் ரஜினி சாரோடைய ஒரு படத்தில் நம்ம பாட்டில் நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அந்த வரிகள் தான் சில வரிகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தூண்டில் திமிங்கலமே மதிப்பதில்லை வா உலகத்தை வந்து நீ மோது மோது உன்னால வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு சில வெறிகள் வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் மட்டும் ஆஸ் ஆல்வேஸ் தலைவருடைய பாட்டில் எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் இருக்குமோ அந்த மெசேஜை இந்த பாட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த வரிகள் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பாத்துலா சொல்ற மாதிரியே வந்து தலைவருடைய பாட்டில் எப்படி வந்து உன்னால் ஜெயிக்க முடியும் வாழ்க்கை உன்னால் வெல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வரிகள் இருக்கும் இதில் ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோ சோகமான விஷயம்னு கூட சொல்லலாம் அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஓகே அவர்கள் பாடின கடைசி பாட்டு ரஜினிக்கு அப்படின்னே சொல்லலாம் இவர் வந்து இன்னைக்கு நம்மளோட இல்லை அப்படின்னாலும் அந்த பவர்ஃபுல்லான வாய்ஸ் அப்படின்னு கேட்கும்போது எஸ்பிபி சார் உங்களை நாங்கள் மிஸ் பண்ணல நீங்கள் எங்களோட தான் வாழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு ஒரு எனர்ஜி எங்களுக்கு பிறக்குது அதாவது உங்களுடைய வாய்ஸை இப்போ கேட்கும்போது எப்படி ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி நீங்கள் பாடியிருப்பீங்களோ அதே வாய்ஸு அதே டோனில் அதே எனர்ஜியில் நீங்கள் வந்து ரஜினி சாருக்கு பாடும்போது எங்கள் மனசில் என்றைக்குமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் நான் இப்போது சொல்லிக்க விரும்புகிறேன் அது நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த பாட்டு கேட்கும்போது ஃபீல் ஆகும் அது எஸ்பிபி சாரோடைய மேஜிக் ரஜினி சாருக்காக அவர் க்ரியேட் பண்ணுற ஒரு மேஜிக்னே சொன்னான் இப்போ ஃபர்தர் அந்த சாங் உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சீக்வன்ஸ் அந்த இசைனு சொல்லும்போது அந்த கன் கண்டினியூஸ் ரிதம் பேட்டர்ன் இருக்கு இல்லையா அது கேட்கும் போதே நமக்கு வந்து டக்கு 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 டக் டக்கு 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 டக்குன்னு அந்த ரிதம் பேட்டர்ன் கேட்கும் போதே கூடவே வந்து ஒரு நல்ல ஒரு குரூப் டான்ஸு குரூப் சாங்கு அந்த ஒரு சினாரியோவில் தான் இந்த சாங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே நல்லா இருக்குது அதில் இரு ஒரு ஒரு சில வரிகள் அதாவது இன்டர்வியூட் கிராஸ் பண்ண ஒரு பாடு வரக்கூடிய வரிகள் வந்து உண்மையிலேயே வந்து இன்னும் பம்பிங்காக தான் இருக்கும் நம்ம கேட்கறதுக்கு அது என்னன்னு பார்த்துக்கலாம் இந்த வரிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ரஜினி சார் ஒரு வில்லேஜ் நேரோல வந்தாலுமே இந்த சாங்க்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல வந்து நம்மளோட வாழ்க்கையில அப்பப்போ நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஓட்டக்கூடிய ஒரு சில விஷயங்களாதான் இந்த லிரிக்ஸ் எழுதியிருக்காரு விவேகா அவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இமான் அவர்களுடைய இசையை பற்றி சொல்ல வேண்டாம் அவருக்கு வந்து எப்படி ஒரு கோரஸ் வாய்ஸஸை எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியும் ஜென்ரலாகவே அவருடைய சாங்ஸில் வந்து கோரஸ் செக்ஷனுக்கு ஒரு க்ளிய கிளாரிட்டி இருக்கும் அதே மாதிரி ஒரு மெயின் ஓக்கல்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதை தான் இந்த சாங்லேயும் பண்ணியிருக்காரு அவருடைய மெயின் லீட் ஓக்கல்ஸ் எஸ்பிபி சார் பாடினாலும் நடுவில் கோரஸ் ஓட போர்ஷன்ஸ் வந்து அவருடைய பெருமை ரஜினி சாரோட பெருமையை பாடுற மாதிரியும் அழகாக தான் க்ளியேட் பண்ணியிருப்பாங்க அங்கங்கே ஒரு சில இடங்கள்ல அந்த ரிதம் பேட்டர்ன் இந்த பீட் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா படைப்ப சாங்ல வரக்கூடிய ஒரு சாங்கோடைய பீட் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் பட் ஆப்வியஸ்லி அதே பேட்டர்ன் சொல்ல முடியாது பட் இது சாங்காக கேட்கும் போது சூப்பராக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சாங்காக தான் வந்திருக்கு இந்த சாங் நிச்சயமா நம்ம எல்லாரோடைய மனசுலையும் நிற்கக்கூடிய ஒரு சாங்காக மட்டும் இல்லாமல் தேட்டர்ல இந்த பாட்டு வந்ததுன்னா ரஜினி சாரோட வாய்ஸை சொல்லணும்னா சும்மா அதிருது இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேட்டரில் இந்த பாட்டு நிச்சயமா எல்லாருமே டான்ஸ் ஆட வைக்கும் அது தேட்டரில் மட்டும் இல்லாமல் இனிமேட் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடந்ததுனாலும் இந்த பாட்டு பல இடங்கள்ல பாடக்கூடிய ஒரு பாட்டாகவும் இருக்கும் அன்னாத்த ஸ்டார்டிங்கே செம்ம அன்னாத்த இன்னும் நிறைய உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சாங்கை நமக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க இந்த டீம் சிவா அவர்களுடைய டிரெக்ஷனில் இந்த படம் இன்னும் பல எதிர்பார்ப்புகளை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த பாட்டை வச்சு இன்னும் சொல்லலாம் ஒரு இதே மாதிரி ஒரு பாட்டு ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு இண்டிபெண்ட் சாங்காக நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணோம்னா இந்த சாங்க்கு வரக்கூடிய வரவேற்பு அதே மாதிரி ஒரு சாங்க்கு இண்டிபெண்ட் சாங்காக வருமா அப்படி வரதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சாங்கை க்ரியேட் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இப்போ நான் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுகிறேன் அடுத்த சாங்கை ரிவியூ பண்ணும்போது மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் திஸ் இஸ் மை சைனிங் ஆஃப் தேங்க் யூ